பைபிளை பற்றியும் ஜீசஸ் கிரைஸ்டை பற்றியும் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ஸ்காலர்ஸ் நிறைய ரிசர்ச் பண்ணுறாங்க இன்றைக்கி தேதிக்கு வர. ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பைபிளில் நிறைய விஷயங்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லப்பட்டிருக்கு, அதே மாதிரி ஜீசஸ் கிரைஸ்ட்டை பற்றி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. ஃபஸ்ட்டு ஜோசப். ஸோ இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜீசஸோட அப்பா. கன்னி மரியாள் இருக்காங்களா, இவங்க தான் அம்மா. ஸோ இவங்களுக்கு நிச்சயம் நடக்குது. அப்போ ஜோசஃப்க்கு தெரிய வருது என்னன்னா, கன்னி மரியாள் இருக்காங்களா அவங்க வந்து கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு. ஸோ இதை கேள்விப்பட்டவொடனே வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க ஜோசப். ஸோ இப்படி முடிவு பண்ணும்போது அன்னைக்கு ராத்திரி வந்து அவர் தூங்க போகிறார். இப்படி தூங்க போகும்போது அப்போ கேப்ரியல் அப்படின்னு சொல்லப்படுற தூதர் வந்து ஜோசப் தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களோட கனவுல சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரியாளோட கன்னி மரியாளோட வயிற்றில் இருக்கிறது ஒரு கடவுளோட குழந்தை. ஸோ அவங்களுக்கு நீங்கள் வந்து ஜீசஸ் அப்படின்ற பேர் வைக்கணும், அவங்க தான் இனிமேல் உலகத்தோட ரட்சகர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறைஞ்சிறார். ஸோ இதை கேட்ட உடனே ஜோசப் வந்து அவங்கள நல்லா பார்த்துக்கிறாங்க. பெத்லஹேம் அப்படின்னு சொல்லப்போற அந்த ஒரு நாட்டில் பிறக்கிறார். அந்த நாட்டில் என்ன விஷயங்கள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீட்டும் ப்ரெட்டும் அதிகமாக கிடைக்குமா. அதுக்கப்புறம் ஜீசஸ் வந்து சின்ன வயசில் எந்த உணவு அதிகமாக சாப்பிட்ருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்ணையும் தேனும் தான் அதிகமாக வந்து சாப்பிட்ருக்காரு அப்படின்னு பைபிளில் சில இடத்துல சொல்லப்படுது. ஜீசஸ் வந்து சின்ன வயசுலேயே ஏகப்பட்ட கேள்விகள்லாம் கேட்பாராம். எல்லார் மாதிரியுமே எல்லா குழந்தைங்களும் மாதிரியும் வளர்றாரு. இப்போ ஜோசப் வந்து கார்பெண்டர் வேலை பார்த்துட்டு இருக்காரு, அவர் கூட இவரும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கார். ஸோ இப்படியே நாள் போகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 30 வயசில் ஜீசஸ் வந்து என்ட்ரி ஆகிறாரு. இப்படி 30 வயசில் என்ட்ரி ஆகிறாருல, இந்த டயத்தில் அவர் வந்து ஏகப்பட்ட மிராக்கல்ஸு அது இது நிறையா விஷயங்கள் வந்து செய்கிறார். ஜீசஸ் வந்து இதுவரை வாழ்ந்த அந்த ஒரு ஏஜ் இருக்குல்ல, அது வந்து 30-33 வயசுக்குள்ளே இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஜீசஸோட ஹேபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கூட்டத்தில் இல்லாமல் தனிமையாக இருக்கணும் அப்படின்னு தான் அதிகமாக ஆசைப்படுவாராம். தனிமையாக இருக்கும்போதெல்லாம் அவர் வந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருப்பாராம். குரானில் வந்து ஈசா அப்படின்ற ஒரு நேம் இருக்கும், அந்த ஈசான்ற நேம் வந்து யாரை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீசஸை தான் குறிக்குது. ஸோ நீங்கள் பார்க்குறீங்களே ஜீசஸ் வந்து ஒரு ஒயிட் கலர் ஸ்கின்னு, லாங் ஹேரு, அப்புறம் அந்த ப்ளூ கலர் ஐஸு, இந்த மாதிரி தான் நம்ம வந்து படத்துலேயும் சரி பிக்சர்ஸ்லேயும் சரி இந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருப்போம். ஆக்சுவலி ஜீசஸோட ஒரிஜினலாக அவர் எப்படி இருப்பார் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அவரோட ஸ்கின் கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டார்க் ப்ரௌன் கலராக, அதே மாதிரி அவருக்கு வந்து லாங் ஹேர் கிடையாது, அவருக்கு வந்து ஷார்ட் ஹேரு, அதுவும் ஹேர் வந்து நல்லா பிளாக் கலரில் இருக்குமா. அவரோட கண் இருக்குல்ல, அந்த கண் வந்து நல்லா ப்ரௌன் கலர் கண்ணா. ஸோ இப்படி தான் வந்து ஜீசஸோட தோற்றம் வந்து இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆனால் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அந்த நிறத்தை வந்து உயர்த்தி காட்டுற விதமாக ஜீசஸ் வந்து ஒயிட் கலரில் தான் இருப்பார் அப்படின்னு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கிற அங்கே இருக்கிற ஸ்காலர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒன்றும் மாற்றலை, இவர் வந்து ஒயிட் கலரில் தான் இருந்தார் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் சீடர்கள், ஜீசஸை சுற்றி ஒரு 12 சீடர்கள் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களோட வயசெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18 வயசுக்குள்ளே தான் இருந்திருக்கு, அதுலேயும் சில பேர்த்துக்கு 15 வயசு தான் இருந்திருக்கான். ஸோ எல்லாருமே அந்த 18-15 வயசில் இருக்கிற அந்த 12 சீடர்களுக்கும் யாருக்குமே கல்யாணம் ஆகலை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிலுவையில் அறையிறது. நீங்கள் பார்க்குறீங்களா இந்த கிராஸ் சிம்பிள், ஸோ இது பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரூசிஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜீசஸ் வந்து சிலுவையில் ஏற்றினதுக்கப்புறம் அவர் எவ்வளோ மணி நேரம் உயிரோடு இருந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 மணி நேரம் வந்து உயிரோடு இருந்திருக்காரு. அவர்கிட்ட இருக்கிற கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிறவரை அவர் வந்து உயிரோடு இருந்திருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டயத்தில் அம்மாவை பார்த்துக்கோ அப்படின்ற இந்த ஒரு வார்த்தையை கூட சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜீசஸை சிலுவையில் அரைஞ்சதுக்கப்புறம் 3வது நாள் உயிரோடு வர்றாருல, இப்படி 3வது நாள் உயிரோடு வந்ததுக்கப்புறம் எத்தனை டைம் வந்து அவர் சீடர்களுக்கு காட்சி அளிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 தடவை வந்து இவர் சீடர்களுக்கு காட்சி அளிச்சிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ பேதுரு அப்படின்னு சொல்லப்போகிற ஒரு சீடர் தான் இந்த 12 பேர்த்தையுமே வழி நடத்தியிருக்காங்க. ஸோ இப்படி வழி நடத்தும் போது 12 பேருமே ஒரு கட்டத்தில் வந்து வேறு வேறு திசையை நோக்கி நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து ஜீசஸை பற்றி நிறைய இடத்துல பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல பிரிஞ்சு போகிறாங்க. இப்படி பிரிஞ்சு போன ஒரு நபர் வந்து தமிழ்நாட்டுக்கும் வர்றாரு. அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தோமா அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு, அதுவும் சென்னையில் இருந்திருக்காரு. அவரோட நேமில் கூட சென்ட் தாமஸ் மவுண்ட் அப்படின்னு சொல்லி சென்னையில் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் ஒரு சர்ச் இருக்கு. அந்த சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா, தாமஸ்ன்னு சொல்லப்போகிற அந்த சீடரோட கையோட அச்சு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த சர்ச்சில் வந்து வச்சுருக்காங்க. மிராக்களை பற்றி பார்ப்போம். ஸோ ஜீசஸ் வந்து
அவர் பண்ண ஏகப்பட்ட அற்புதம் இருக்குல்ல, ஓவரால் மிராக்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37 மிராக்கள் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதில் வந்து 24 மிராக்கள் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உடம்பெல்லாம் சுகப்படுத்துகிற மாதிரியான ஹீலிங் மிராக்கள் வந்து 24 மிராக்கள் வந்து பண்ணியிருக்காரு. அடுத்து 10 மிராக்கள் வந்து நேச்சரை வந்து கட்டுப்படுத்துகிற மாதிரியான ஒரு 10 மிராக்கள் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் 3 மிராக்கள் வந்து இறந்து போன ஒரு நபராக உயிரோடு எழுப்புனா ஒரு 3 மிராக்கள் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ ஓவரால் வந்து 37 மிராக்கள் வந்து ஜீசஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி இன்னும் கேட்கும்போது இதை காட்டிலுமே இவர் இன்னும் நிறையா பண்ணியிருக்காரு, பட் அதை வந்து இன்னும் அதிகமாக மென்ஷன் பண்ண முடியலை அப்படின்றதெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அதில் பர்டிகுலரான ஒரு மிராக்கள் என்னதுன்னா, ஜீசஸ் வந்து ஒரு கூட்டத்தில் போயிட்டு இருப்பாராம். ஸோ அப்படி கூட்டத்தில் போகும்போது ரொம்ப நாள் வந்து ஹீலிங்கே ஆகாத ஒரு பெண்மணி ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஜீசஸ் வரதை புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு போவாங்களாம். அப்படி போகும்போது ஜீசஸை பார்த்துடணும், அவங்கள தொட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு போயிருக்காங்க. கஷ்டப்பட்டு அந்த கூட்டத்திலலாம் தாண்டி அவங்கள பார்த்துருவாங்க. பார்த்து அவங்கள போய் தொடலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது அவங்களோட ட்ரெஸ் லைட்டாக இப்படி தொட்ட உடனே அவங்க உடம்பெல்லாம் உடனே சுகமாயிருச்சான். இதை அப்படியே அந்த கூட்டத்தில் வந்து ஏதோ ஒரு ஷாக் அடித்த மாதிரி ஜீசஸ் வந்து ஃபீல் பண்ணிட்டு டக்குன்னு திரும்புகிறார். ஸோ இப்படி திரும்பும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி இருக்கிற அந்த சீடர்கள்லாம் இருப்பாங்களா, அவங்கலாம் கேட்குறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, என்கிட்ட இருந்து ஏதோ ஒரு வல்லமை பெறப்பட்டுச்சு அப்படின்னு அவர் சொல்கிறார். அந்தளவுக்கு பயங்கரமான ஒரு ஆற்றலோடு வந்து ஜீசஸ் இருந்திருக்காரு. அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அவர் வந்து ஃபீல் பண்ணியிருக்காரா. ஜீசஸ் வந்து முத செஞ்ச அற்புதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கானா ஊர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஊரில் வந்து ஒரு மேரேஜ் நடக்குது. அந்த மேரேஜில் அந்த பழக்கவழக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மேரேஜ் முடிஞ்சவுடனே ஒரு ஒயின் வந்து குடிப்பாங்க. ஸோ இது வந்து அங்கே வழக்கம் போல் நடக்கிற ஒரு விஷயம். ஸோ அப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது ஜீசஸ் வந்து அங்கே என்ட்ரி ஆகிறாரு அந்த கல்யாணத்துக்கு. அந்த இடத்துல அந்த கல்யாணத்தில் இருக்கிற அந்த ஒயின் வந்து காலியாகிடுது. ஸோ இப்படி ஒயின் காலியான உடனே என்ன நடக்குதுன்னா, ஜீசஸ்க்கு இது தெரிய வருது. இப்படி தெரிய வந்தோடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே மேரேஜில் நிறையா பேர் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, நிறையா பேர் இருப்பாங்களே, அவங்கள எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு அந்த ஜாடியில் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அவங்களும் ஜாடியில் தண்ணி ஊற்ற ஆரம்பிக்கிறாங்க. தண்ணி ஊற்றினோடனே ஜீசஸ் என்ன பண்ணுறாருன்னா, அந்த இடத்துல அந்த தண்ணியை போய் தொடுறாரு. உடனே அது வந்து ஒயினாக மாறிடுது. ஸோ அந்த ஒயினை வந்து குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி குடித்தவங்க எல்லாருமே அந்த ஒயினை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொதல் காட்டிலும் இதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, இதை நீங்கள் முதலே கொடுத்துருக்கலாமே அப்படின்னு அந்த கல்யாணத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் சொல்கிறாங்க. அதிகமாக சந்தோஷப்படுறாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஜீசஸ் வந்து என்ட்ரி ஆன உடனே, ஜீசஸ் வந்து 30 வயசில் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு செஞ்ச அற்புதம் இது தான் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்து ஜீசஸோட பர்த்டே. இப்போ எல்லாருமே டிசம்பர் மாதம் 25th வந்து ஜீசஸோட பர்த்டேவை கிறிஸ்மஸாக நம்ம கொண்டாடுறோம்ல. ஜீசஸ் வந்து அந்த 25ஆம் தேதி வந்து பிறக்கவே இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. அது காரணம் என்னென்னா, பைபிளில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீசஸ் வந்து குளிர்காலத்தில் தான் பிறந்திருக்காரு அப்படின்ற ஒரு வார்த்தை தான் இருக்குது. ஆனால் அவர் இந்த டேட்டில் தான் பிறந்தாரா அப்படின்னு கேட்டால், அவர் அந்த டேட்டில் பிறக்கலை. அந்த டேட் அப்புறம் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜூஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த டிசம்பர் மந்த்து வந்து ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடுவாங்க. அது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கொண்டாடுறாங்க. ஸோ அந்த டயத்தில் அந்த ஃபெஸ்டிவல் அதோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹலுக்கா அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் அடுத்து லேட்டராக கிறிஸ்மஸாக மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னுமே யூதர்கள் வந்து ஜீசஸை வந்து கடவுள் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஏற்க மறுக்கிறாங்க அப்படின்றத சொல்லப்படுது. ஜீசஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு யூதன், பட் யூதர்கள் வந்து ஜீசஸ் தான் கடவுள் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ப மாட்டேங்கிறாங்க. பட் ஏற்றுக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் ஜீசஸை வந்து மெசியா அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அந்த மெசியாவுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரட்சகர் அப்படின்னு சொல்லிக்கலாம், இல்லைனா இறை தூதன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளை அங்கே வந்து, ஸோ ஜீசஸ் இருந்த காலகட்டத்தில் அவரை சுற்றி அதிகமாக மெசியா அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். ஸோ ஓகே, நம்ம வந்து இப்போ இவ்வளோ விஷயங்கள்லாம் பேசிட்டோம். இப்போ பைபிளில் வந்து என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி பார்ப்போம். இப்போ பைபிளில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைபிள் முழுமையாக உயிர் கொடுக்கறதுக்கு எவ்வளோ ஆண்டுகள் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 16 நூற்றாண்டுகள் ஆயிருக்கு. ஒவ்வொருத்தவங்க வந்து இந்த பைபிள் எழுதியிருக்காங்க. அப்படி எழுதின இந்த பைபிள் வந்து யார் யாரெல்லாம் எழுதியிருக்கா தெரியுமா? பெரிய ஆட்கள்ல இருந்து, அதாவது பெரிய பெரிய செல்வந்தர்லேருந்து எல்லாருமே இந்த பைபிளை எழுதியிருக்காங்க. பைபிளை யார் யாரெல்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்றத சொல்கிறேன். அது யாருன்னா, அரசர்கள், மருத்துவர்கள், அப்புறம் இந்த டாக்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறாங்களே அவங்க, அதுக்கப்புறம் மீனவர்கள், தீர்க்க தரிசிகள், ஆசாரியர்கள், படை தளபதிகள், கவிஞர்கள், மெய்ப்பர்கள், அப்புறம் கைதி. ஸோ இவங்க கைதி வர எல்லாருமே எழுதியிருக்காங்க. இந்த பைபிளில் ஓவரால் வந்து அப்போவே எவ்வளோ மொழிகள் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3000 மொழிகளுக்கும் மேற்பட்ட மொழிகளில் வந்து பைபிள் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. அதே மாதிரி பைபிளில் வந்து இந்தியா அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அது எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்தர் அப்படின்ற ஒரு சாப்டர் இருக்குது. அந்த சாப்டரில் வந்து
இந்து தேசம் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜீசஸ் மாதிரியே இன்னொரு ஒரு நபர் இருக்கார். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, மில்கி தேசக்கு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நபர் இருக்கார். அந்த நபரை வந்து பைபிளில் ஒரு மிஸ்ட்ரியாக தான் வச்சுருக்காங்க. மிஸ்ட்ரின்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நபரை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் பிறந்ததுலேருந்து இறந்ததுக்கப்புறம் அதுக்கடுத்த உள்ள ஜென்ரேஷன் எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த மில்கி தேசக்கு அப்படின்னு சொல்லப்படுற இந்த பர்டிகுலர் பர்சனை மட்டும் பைபிளில் எப்படி பிறந்தார், அவர் எப்படி இறந்தார் அப்படின்ற ஒரு நேம் கூட மென்ஷன் பண்ணப்படல. அவர் செஞ்ச எல்லா விஷயமும், எல்லா அற்புதமும், ஜீசஸ் எப்படி நம்ம பார்க்குறோமோ இதே மாதிரி தான் பழைய ஏற்பாட்டில் மில்கி தேசக்கு அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு நபரை வந்து சொல்லியிருக்காங்க. பட் இந்த நபர் வந்து மிஸ்ட்ரியாக தான் பைபிள் வந்து வச்சுருக்காங்க அப்படின்றத சொல்லப்படுது. பைபிளில் எந்த எண் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 அப்படின்ற இந்த ஒரு எண் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது ஏதாவது ஒரு அற்புதமோ ஏதோ ஒரு விஷயங்கள் செஞ்சால் கூட அதில் 7 நம்பர் வந்து அதிகமாக வந்து பைபிளில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த பழைய ஏற்பாடு சொல்கிறாங்க, அந்த புதிய ஏற்பாடுலாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாடை பொறுத்த வரைக்கும் ஒரு வரலாறு மாதிரி ஒரு நிகழ்வு நடந்து முடிஞ்சிருக்கு, இப்படி தான் வந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை கோர்வையாக வந்து நம்மளுக்கு தெரிவிக்கிறதுக்காக இந்த பழைய ஏற்பாடு அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அதே மாதிரி புதிய ஏற்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜீசஸ் வந்து பிறந்து அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சார் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த புதிய ஏற்பாட்டில் மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி இந்த உலகத்தோட கடைசி நாள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுவுமே இந்த புதிய ஏற்பாட்டில் தான் இருக்கும். அதே மாதிரி த ஜட்ஜ்மெண்ட் டே அப்படின்ற ஒரு விஷயத்த கிறிஸ்டியானிட்டியில் அதிகமாக நம்புகிறாங்க. அது என்னன்னா, ஹிந்துவில் வந்து கலியுகம்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி கிறிஸ்டியானிட்டிலையும் இஸ்லாம்லேயும் இந்த கடைசி காலகட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. அது என்னென்னா, உலகத்தில் நெகட்டிவான விஷயங்கள் அதிகமாக ஆரம்பிக்கும், அந்த நேரத்தில் தான் கடவுள் வந்து வருவார், அப்போ எல்லாத்தையும் எடுத்துக்கிடுவார் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அந்த லாஸ்ட் டேட்டை பற்றி பைபிளில் ஒரு பர்டிகுலரான சாப்டரில் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த சாப்டர் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம். இது வந்து புதிய ஏற்பாடில் கடைசி பக்கத்தில் மட்டும்தான் இருக்கும். இந்த கண்டென்ட்டை எடுக்கும்போது சின்ன ஒரு விஷயத்தை வந்து நான் பார்த்தேன். ஸோ அப்படி பார்க்கும்போது தான் தெரிய வந்துச்சு, ஓ இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்ற ஒரு விஷயங்கள் தெரிய வந்துச்சு. அதில் வந்து அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் கடைசி காலகட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்தை நான் வாசித்தேன். அதை வந்து நான் சிம்பிளாக வந்து புரிகிற மாதிரி சொல்கிறேன். அதில் வந்து 9வது அதிகாரத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டயத்தில், அதாவது அந்த கடைசி காலகட்டத்தில் கொடுமையான விஷயங்கள், நிறையா விஷயங்கள் நடக்குமா. ஸோ அப்போ வந்து பாதாளம் வந்து திறக்கப்பட்டு பூமி கடியிலேருந்து ஒரு பயங்கரமான புகை வந்து உலகம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுமா. இப்படி ஸ்ப்ரெட் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியனோட ஒளி, வானம், இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகுமா. அப்போ வந்து விட்டிக்கிளி வந்து அதிகமாக வர ஆரம்பிமா. இந்த விட்டிக்கிளி வந்து மனிதர்களை துன்புறுத்தும். அப்போ மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாகணும்னு போவாங்களாம், ஆனால் சாக முடியாதான், அந்த அளவுக்கு வந்து மனிதர்கள் மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பட் அந்த விட்டிக்கிளி இருக்குல்ல, அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து போட்டிருந்தாங்க. அதை சொல்கிறேன், அது பார்க்குறதுக்கு வந்து அதோட ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்களோட முகம் மாதிரியே இருக்குமா, அதுக்கு முடி இருக்குமா, அந்த முடி வந்து நல்லா லாங் ஹேராக இருக்குமா, அதே மாதிரி அது தலையில் வந்து பொன்னால் செய்யப்பட்ட கிரீடை வந்து அதோட தலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட உடம்புலாம் ஒரு கவசம் போட்ட மாதிரி இருக்குமா, அதே மாதிரி அதுக்கு வால் இருக்குமா. ஸோ அந்த வால் வந்து தேலோட கொடுக்கு இருக்குல்ல, அந்த தேலோட கொடுக்கு எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் அந்த விட்டிக்கிளியோட அந்த வாலும் தேலோட கொடுக்கு மாதிரியே இருக்கும். அதே மாதிரி அது பறக்கிற அந்த சவுண்டு வந்து குதிரையோட ரதத்தை சேர்த்து ஓடும்போது எப்படி ஒரு சவுண்ட் இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு பயங்கரமான இறைச்சலான சவுண்டாக இருக்குமா. ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து அந்த கடைசி காலகட்டத்தில் நடக்குமா. ஸோ இப்படி கடைசி காலகட்டத்தில் நடக்கும்போது தான் கடவுள் வருவார் அப்படின்ற நிறையா விஷயங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பைபிளில் இருக்க ஒரு முக்கால்வாசி மேக்ஸிமம் எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஒரு புது விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். டேக் கேர், பை.